வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் தற்போது உலகங்கும் பரவியுள்ள நோய் தொற்று ஆரம்பித்த நாட்களில் சில நாடுகளில் மட்டும் மிக மிக வேகமாக பரவ தொடங்கியது பாதிக்கப்பட்ட நாடுகளில் நோய்த்தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிவேகமாக அதிகரித்து சென்ற நிலையில் மிக குறைந்தளவு பாதிப்புக்குள்ளான நாடுகளில் ஒன்று ரஷ்யா இது நோய்த்தொற்று உலக அளவில் பரவத் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் இருந்த நிலை ஆனால் இன்று நிலைமை தலக்கீழ் இன்று நோய் தொற்று மிக அதிவேகத்தில் பரவி கொண்டிருக்கும் நாடு ரஷ்யாதான் ரஷ்ய பிரதமர் மிஷோஸ்டீனுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ரஷ்ய அமைச்சரவையில் கட்டுமான அமைச்சர் யகுஷேப் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய துணை அமைச்சர் டிமிட்ரி வால்கோவும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு தினத்தில் மட்டும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்திற்கு சற்று குறைவாக ஒன்பதனாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடந்து சென்று ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்து ஐம்பத்தி நான்கு என்ற எண்ணிக்கையில் போய் நிற்கின்றது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்று மாத்திரம் இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீதத்தால் அதிகரித்துள்ளது ரஷ்யாவில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் நோய் தொற்று அதிகரிப்பு உலக அளவில் அதிக எண்ணிக்கையில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்ட நாடுகள் வரிசையில் ரஷ்யாவை ஏழாவது இடத்திற்கு உயர்த்தியுள்ளது நோய் தொற்றின் இந்த திடீர் அதிகரிப்பு ரஷ்ய அதிகாரிகளை மிரள வைத்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் பெரிய சதவீதமானவர்கள் மொஸ்கோ நகரில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் மொஸ்கோ நகரனை முற்றுமுழுதாக கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது தற்போது ரஷ்யாவுக்கு மற்றொரு பெரிய சிக்கலம் ஏற்பட்டுள்ளது அது என்னவென்றால் யாருக்கு நோய் தொற்று இருக்கிறது யாருக்கு நோய் தொற்று இல்லை என நோய் அறிகுறிகளை வைத்து கண்டுபிடிக்க முடியாத நிலை அங்கு ஏற்பட்டுள்ளது நேற்று ஒரு தினத்தில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று பேரில் நான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு பேருக்கு நோய் தொற்றுக்கான எந்த ஒரு அறிகுறியும் வெளிப்படையாக தெரியவில்லை ஆனால் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது இது நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் இப்படி நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் பாதிக்கு பாதி பேருக்கு எந்த அறிகுறியும் இல்லாதது ரஷ்யாவின் நிலைமையினை மிக மோசமாக்கியுள்ளது காரணம் அதிகளவில் அளவில் நோய் தொற்றின் அறிகுறி இல்லாதவர்களுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டால் ரஷ்யாவில் உள்ள அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கடந்த சில தினங்களாகவே ரஷ்யாவின் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நம்ப முடியாத அளவுக்கு போகிறது என்பதை தெரிவித்து வந்தார் நோய் தொற்றின் உச்சநிலைக்கு நாம் இன்னமும் செல்லவில்லை அதற்கு செல்வதற்கு முன்பே நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்து விட்டது என்று கூறிய ஜனாதிபதி புட்டின் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அடுத்த சில தினங்களில் மிக மிக அதிகரிக்கும் என மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தற்போதுள்ள நிலையில் நோய் தொற்றால் அதிக பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றாக ரஷ்யா வர தொடங்கியுள்ளது